விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகில் கிருஷ்ணன் கோவில் பகுதியில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு அனைத்து தர கல்வியினையும் சிறப்பாக அளித்து வரும் பல்கலைக்கழகம் கலசலிங்கம் பல்கலைக்கழகமாகும். இப்பல்கலைக்கழகத்தை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். அன்பார்ந்த நேயர்களே, உங்களுக்கு எனது வணக்கங்கள். எங்கள் தந்தை கல்வியுள்ளல் கலசலிங்கம் அவர்கள் இந்த ஒரு பின்தங்கிய கிராமத்தில் ஒரு கல்வி உருவாக வேண்டும் என்று ஒரு சபதம் வைத்திருந்தார். அவருடைய கனவு ஏனென்றால், அவர் பள்ளி காலத்தில் அவருக்கு பள்ளி படிப்பு தவிர மேல் படிப்பு படிப்பதற்கு இங்கே அதற்குண்டான வசதிகள் இந்த கிராமத்தில் இல்லை. இதற்கப்புறம் மதுரைக்கு தான் அவர் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்படி இருக்க அவர் 1983 வருடத்தில் தொழில்நுட்ப கல்லூரி, அதாவது பாலிடெக்னிக், அவர் இந்த வளாகத்தில் ஆரம்பித்தார். படிப்படியாக ஒவ்வொரு வருடமாக ஒவ்வொரு கல்லூரியாக உருவாக்கினார். முதலில் தொழில்நுட்ப கல்லூரி, அடுத்தது பொறியியல் கல்லூரி, மருத்துவ கல்லூரி, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், தென் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். இப்படியாக படிப்படியாக நிறைய கல்லூரி நிறுவனங்கள் அவர் உருவாக்கி வைத்திருந்தார். இது ஏன் என்றால், இந்த பின்தங்கிய கிராமத்தில் ஆர்டினரி மாணவனுக்கு, ஒரு மாணவனோ அல்லது மாணவிக்கோ, எல்லா விதமான கல்வியும் இருக்க வேண்டும். அதாவது பொறியியல் மட்டும்தான் இருக்க வேண்டும் அல்ல, கலை மற்றும் அறிவியலோ, அவர் என்ன சார்ந்த அவங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த பாட பிரிவு வேண்டுமோ அந்த பிரிவுகள் இங்கு நாங்கள் உருவாக்கினோம். அப்படி இருக்க 2007 யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அவர்கள் எங்கள் இதனுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்கள் பல்கலைக்கழகம், கலசலிங்கம் பல்கலைக்கழகம் என்று அவர்கள் எங்களுக்கு அத்தாட்சி கொடுத்தார்கள். இக்கல்லூரியின் நுழைவு வாயிலில் ஒரு ஆலயம் ஒன்றும் அமைந்துள்ளது. வணக்கம். எங்களுடைய பல்கலைக்கழகம் 1984 வருடம் அருள்மிகு கலசலிங்கம் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங்கிற பேரில் வந்து எங்களுடைய ஃபவுண்டர் சேர்மன் கல்வி வல்லுநர் திரு டி கலசலிங்கம் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அன்றைய பொழுது வந்து தமிழகத்திலேயே வந்து மிகவும் பின்தங்கிய மாவட்டமான விருதுநகர் மாவட்டத்தில் ஏழை எளிய மாணவர்களுக்காக இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த 31 வருடமாக வந்து உயர்கல்வியில் நல்ல குவாலிட்டியோடு வந்து நாங்கள் எஜுகேஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். விண்ணை தொடும் வானளாவிய கட்டிடங்கள் மேற்கத்திய நகரங்களைப் போல் ரம்மியமாக பசுமை சூழலில் வண்ணங்களோடு மாணாக்கர்களின் எண்ணங்களுக்கேற்ப ஒவ்வொரு புலன்களுக்கும் தனித்தனியாக நேர்த்தியுடன் வடிவமைக்கப்பட்டு கலை அழகுடன் அமைய பெற்றுள்ளது. ஹலோ, ஐ எம் டாக்டர் தேவராஜ், டீன் அகாடமிக் ஆஃப் கலசலிங்கம் யூனிவர்சிட்டி. கலசலிங்கம் யூனிவர்சிட்டி ஆஃபர்ஸ் 4-year பிடெக் டிகிரி இன் வேரியஸ் டிசிப்ளின்ஸ் லைக் சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எக்ஸெட்ரா. த ஈச் பிடெக் ப்ரோக்ராம் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 3 காம்பனன்ட்ஸ், நேம்லி எ கோர் ஜென்ரல் ப்ரோக்ராம், அண்ட் இன்ஜினியரிங் கோர் ப்ரோக்ராம், அண்ட் அன் எலக்டிவ் ப்ரோக்ராம். ஸோ இன் எ ஜென்ரல் கோர் ப்ரோக்ராம் தி ஸ்டூடெண்ட்ஸ் வில் கோர்சஸ் ஃப்ரம் பேசிக் சயின்சஸ், humanities and basic engineering sciences. And in the engineering core programs, the students will learn the foundation courses on both theory and practice related to the particular branch. And then they can take a number of courses related to various disciplines. Kalasalingam University offers the choice-based credit system in its academic curriculum. Under this choice-based credit system, the students can register courses according to their academic interest and based on their future plans. காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. எங்களுடைய ரிசர்ச் அவுட்புட் இட்ஸ் வெல் ரெகனைஸ்ட் அக்ராஸ் அ குளோப். 2013 SIR World Report ரேங்கிங்கில் வந்து இந்தியாவிலேயே வந்து அமங் தௌசண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸில் வந்து
138 இன்ஸ்டியூஷன்ஸ் தான் வந்து பிரிமியர் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இந்த ரேங்கிங் லிஸ்ட்டில் வந்து எலிஜிபிள் ஆகி குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க. வி ஆர் வெரி ப்ரவுட் டு சே தட் வி ஆர் ஒன் அமங் தம். இதிலே வந்து தனியார் நிறுவனங்கள்னு பார்க்குறப்ப வந்து நாங்கள் இந்தியாவில் வந்து நம்பர் 7th வந்து இந்த ஆராய்ச்சி கட்டுரைகளில், குவாலிட்டி ஆஃப் ஆராய்ச்சி கட்டுரைகளை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் இருக்கிறோம். மாணாக்கர்களின் கல்வி மேம்பாட்டிற்கான அனைத்து வகையான நூல்களும் ஏராளமாக அமைய பெற்றுள்ளன. மாணாக்கர்களின் அறிவு பசிக்கு ஈடு கொடுக்கும் வகையில் அளவிற்கு அதிகமான நூல்கள் இந்நூலகத்தில் அமைந்துள்ளன. மாணவர்கள் தங்களது அறிவாற்றலை மேம்படுத்த இந்நூலகம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. ஆறுமுகம் கலசலிங்கம் யூனிவர்சிட்டியில் 2003 மேத்தமேட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டுருக்குறேன். இங்கே ஒரு டிஎஸ்டி ஃபண்டிங்கில் ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்குது. 2007 முன்ன அன்றைய ஜனாதிபதி அப்துல் கலாம் தொடங்கி வச்சது. அதில் இது வரைக்கும் 14 பேர் பிஹெச்டி முடிச்சுக்கிறாங்க. மோர் தென் 200 ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளியிட்டிருக்கிறோம். இதுபோக எங்கள் சென்டர்லேருந்து ஒரு ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்குறோம். இது கால்டு ஏகேசிஐ, இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் கிராஃப்ஸ் அண்ட் காம்பினேட்டோரிக்ஸ். இந்த ஜேர்னல் 2003 தொடங்கப்பட்டு இதுவரைக்கும் 11 வால்யூம் பப்ளிஷ் ஆகிருக்கு. இப்போ 12 வருஷத்துக்குள்ள அடி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஜேர்னல் இருக்கிறதுனால கலசலிங்கம் யூனிவர்சிட்டிக்கு எக்ஸ்சேஞ்சில் 114 ஜேர்னல்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த ஜேர்னல் 114 கண்ட்ரீஸ்க்கு வெளியே போய்கிட்டுருக்கு. அதுக்கு பதிலாக அவங்க 114 ஜேர்னல் நமக்கு அனுப்புகிறாங்க. ஸோ கலசலிங்கம் யூனிவர்சிட்டிக்கு ஃப்ரீயாக எந்தவித எக்ஸ்பென்ஸும் இல்லாமல் 114 ஜேர்னல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இதனால் மேத்தமேட்டிக்ஸ் லைப்ரரி கலசலிங்கம் யூனிவர்சிட்டியில் மிக பிரமாதமாக பலருக்கும் பயனுள்ள வகையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமைய பெற்றுள்ளன. மல்டிமீடியா, வெப் டிசைன், ASP, TSP, விஷுவல் ஸ்டுடியோ போன்ற அனைத்து வகையான சாஃப்ட்வேர்களும் மற்றும் தற்போது நடைமுறையில் பயன்படுத்தும் அனைத்து வகையான சாஃப்ட்வேர்களும் இவ் ஆய்வகத்தில் இடம்பெற்றுள்ளன. மாணாக்கர்கள் தங்கள் திறமையை வளர்த்துக்கொள்ள 24 மணி நேரமும் கணிப்பொறி ஆய்வகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அனைத்து துறை மாணாக்கர்களுக்கும் ப்ராஜெக்டிற்கு தேவையான வசதிகளை கணிப்பொறி ஆய்வகத்தில் செய்து தரப்படுகிறது. International Relations. Our Kalasling University signed memorandum of understanding with the leading universities from various countries. There are 20 universities, they have signed MOU with our university. Through this MOU, we offer various facilities for our students and faculties. It includes student exchange and faculty exchange program. Our students can spend 1 or 2 semesters during their course in any of the foreign universities where we have signed MOU. இயற்பியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வெகு சிறப்பாக அமைய பெற்றுள்ளது. பயோ மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆய்வகத்தில் ECG சிஸ்டம், மல்டி பாராமீட்டர் பேஷண்ட் மானிட்டரிங் சிஸ்டம், ECG, EMG, EEG, PCG, பல்ஸ் மற்றும் ரெஸ்பிரேஷன் சைமுலேட்டர்ஸ், அல்ட்ராசவுண்ட் சென்சார் பேஸ்டு பிளட் ஃப்ளோ டிடெக்டர், ஃபிசியோகிராஃப் வித் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அசம்பிளி அண்ட் ட்ரெய்னிங் மாடூல்ஸ், பலதரப்பட்ட சென்சார்ஸ் மற்றும் எலக்ட்ரோட்ஸ் ஆகியவை அதிநவீன முறையில் அமைய பெற்றுள்ளன. எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் வந்து 50% ஆஃப் தி ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் வந்து பிஹெச்டிஸ் இருக்கிறாங்க. ரிமைனிங் ஃபேக்கல்டிஸை வந்து பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு லெபார்ட்ரிஸ்லேயும் வந்து த்ரூ 24 ஹவர்ஸ் வந்து
விஞ்ஞானிகளும் ஆசிரியர் பெருமக்களும் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க கூட வந்து மாணவர்களும் வந்து சேர்ந்து அவங்களோட ரெகுலர் எக்ஸ்பெரிமெண்ட் கூட வந்து ரிசர்ச் லெவலில் வந்து அவங்க அவங்கள அசோசியேட் பண்ணிக்கிறாங்க. இதனால் வந்து இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு ரிசர்ச் ஆம்பியன்ஸ் வந்து இருக்குது. இதனோடய அவுட்புட் எதில் தெரிய வருது அப்படின்னா, எங்களுடைய மாணவர்கள் வந்து கடந்த 2 வருஷமாக வந்து நிறைய வந்து பேட்டர்ன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள அப்ளை பண்ண பேட்டர்ன்ஸில் வந்து சில இது வந்து இம்ப்ளிமெண்டேஷனே இருக்குது. உதாரணமாக வந்து இந்தியன் ரயில்வே வந்து இங்கே மாணவர்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பை வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்கிறத நாங்கள் பெருமையாக அந்த தருணத்தில் சொல்ல ஆசைப்படுகிறோம். வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வுத்திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. In addition, for the slow learners and for the students who are unable to clear their subjects in the regular examination, every year during the summer vacation we conduct summer training programs. This helps the students to clear their backlogs and join the mainstream along with the other students. பொருள் திறனாய்வு கூடத்தில் அனைத்து கட்டுமான பொருட்களின் தரம் மற்றும் திறனை ஆய்வு செய்ய அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கியது இந்த ஆய்வு கூடம். நீரியல் ஆய்வு கூடத்தில் நீரியல் சம்பந்தமான அனைத்து தன்மைகளையும், அதாவது அதன் வேகம், வேகத்தினால் உராய்வினால் ஏற்படும் இழப்பு, இவற்றை ஆராய்வதற்கான வசதிகளை உள்ளடக்கியது. மாணாக்கர்களுக்கு சிறப்பு செமினார் வகுப்புகளுக்காக எல்சிடி ப்ரொஜெக்டருடன் கூடிய நவீன வகுப்பறைகளும் அமைய பெற்றுள்ளது. இந்த 7 வருஷத்தில் எங்களோட அச்சீவ்மெண்ட்ஸில் வந்து குறிப்பிடும்படியா சொல்றதில்ல. முதலாவது வந்து யார் யார் வந்து கல்வி கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வத்தோடு வர்றவங்களை வந்து நாங்கள் வந்து அக்காமடேட் பண்ணிக்கிறோம். இது இயல்பான ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் ஈவன் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, அதாவது வாய் பேசாத காது கேட்காத குழந்தைகளுக்கும் அந்த ஆர்வம் இருக்குதுங்கிறத பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு நம்ம ஏன் வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன் கொடுக்கக்கூடாதுங்கிற உயர்ந்த நோக்கத்தில் வந்து அன்றைய பாரத குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட ஆசையோடு வந்து நாங்கள் வந்து காது கேட்காத பேச முடியாத குழந்தைகளுக்கு வந்து ஸ்பெஷல் பிடெக் ப்ரோக்ராம் வந்து நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். இது வந்து எங்களோட ஒன் ஆஃப் தி இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம்ங்கிற சொல்லலாம். இந்த ப்ரோக்ராம் வந்து ஏசியாவிலேயே முதன் முதல் ஆரம்பித்தது வந்து எங்களோட பல்கலைக்கழகத்தில் தான். இது போக வந்து கடந்த 7 வருஷத்தில் வந்து நாங்கள் நிறைய ரிசர்ச் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து நாங்கள் வச்சுருக்கிறோம். உதாரணமாக டைஃபாகோர்டின் நெட்ஒர்க்கிங் இன்ஜினியரிங், இது வந்து அப்துல் கலாமோட மிஷன் ரீச் ப்ரோக்ராமில் வந்து பிக்கஸ்ட் சென்டர் இன் நெட்ஒர்க்கிங் இன்ஜினியரிங் டைஃபாகோர் சென்டர் வந்து எங்களோட பல்கலைக்கழகத்தில் இருக்குது. நேஷ்னல் சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு ரிசர்ச் இன் டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ்ங்கிறது வந்து அனதர் சென்டர் வந்து இது வந்து இந்தியாவிலேயே இந்த மாதிரி சென்டர் வந்து வேறு எங்கேயுமே கிடையாது. அதை நாங்கள் இங்கே வச்சுருக்கிறோம். சென்டர் ஆஃப் பயோடெக்னாலஜி இருக்குது. ஒவ்வொரு சென்டர்லையுமே வந்து நாங்கள் ரிசர்ச்சுக்கு ரெலவெண்ட்டாக உள்ள ப்ரீ டாக்டரல் டாக்டரல் ப்ரோக்ராம் அண்ட் ஈவன் பிஜி ப்ரோக்ராம் வந்து நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். எம்டெக் நெட்ஒர்க்கிங் இன்ஜினியரிங்கிறது வந்து இந்தியாவிலே முதன் முதல்ல வந்து ஆஃபர் பண்ண இன்ஸ்டிடியூஷன் வந்து எங்களோட இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
இந்த பல்கலைக்கழகத்திற்கும் அஃபிலியேட்டட் காலேஜஸ் அதாவது அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷன் அதுக்கும் இதுக்கும் உள்ள ஒரு மாறுபட்டு என்னவென்றால், எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் நாங்கள் பாடப்பிரிவுகள், அந்த பாடப்பிரிவுகள் இண்டஸ்ட்ரியல் அதாவது தொழிற்சாலையின் அந்த ஒரு உறுப்பினர்களையும் எங்களுடைய கரிக்குலத்தில் அவர்கள் என்ன பாடப்பிரிவுகளை சொல்கிறார்களோ அதை நாங்கள் உருவாக்கி அதுக்கு தகுந்தாற்போல் எங்களுடைய பாடப்பிரிவுகளை உருவாக்கி சக மாணவர்களுக்கு இதை உருவாக்கி கொடுத்ததினால் அதனுடைய பயன் இன்று அனைத்து சக மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் வேலைவாய்ப்பு கிடைத்து கொண்டிருக்கின்றது. மின்னணுவியல் மற்றும் கருவியியல் ஆய்வகத்தில் அழுத்தம், வெப்பநிலை மாறுபாடு போன்ற சோதனைகளை நடத்த தேவையான உபகரணங்கள் அமைய பெற்றுள்ளது. எல்விடிடி, தெர்மஸ்டர், ஐபி, பிஐ போன்ற கருவிகளை கொண்டு மாணாக்கர்களுக்கு சிறந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகத்தரம் வாய்ந்த கல்வியை நாங்கள் இங்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சக மாணவர்களோ மாணவிகளோ வெளிநாட்டில் என்ன ஒரு பாடப்பிரிவு இருக்க வேண்டுமோ அதையும் நாங்கள் பூர்த்தி உள்ளோம். அந்த அளவுக்கு எங்கள் மாணவ மணிகள் இன்னைக்கு எல்லா விதமான தரத்திலும் அவர்கள் இங்கிலேனாலும் வெளிநாடுகளுக்கு சென்று தொடர்ந்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். ஏசி மின்சாரத்தை டிசியாக மாற்றுவது மற்றும் இதன் அலைகளை சிஆர்ஓ மூலம் எப்படி அறிவது என்பதை பிரிட்ஜ் ரெக்டிஃபியர் மூலம் இந்த ஆய்வகத்தில் சொல்லித்தரப்படுகிறது. இக்கல்லூரியில் உள்ள எலக்ட்ரிக்கல் ஆய்வகத்தில் மின் மற்றும் மின்னணு கருவிகள் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது பற்றி செயல்முறை விளக்கம் சிறப்பாக அளிக்கப்படுகிறது. மாணவர்கள் வெப்ப இயந்திரங்கள் பற்றிய முழுமையான அறிவை பெறுகிறார்கள். இந்த ஆய்வகத்தில் பெட்ரோல் என்ஜின், டீசல் என்ஜின், ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷன் முதலிய இயந்திரங்கள் மாணாக்கர்களின் ஆய்வுக்காக நிறுவப்பட்டுள்ளன. ஃபியூச்சர் பிளான் வந்து இன்றைக்கு தேதிக்கு வந்து அறிவியல் ஆராய்ச்சியை பொறுத்த வரைக்கும் தனியார் நிறுவனங்களை கம்பேர் பண்ணுறப்போ வந்து நாங்கள் 7வது இடத்துல இருக்கிறோம். இந்தியாவில் உள்ள தலைசிறந்த 138 ஆராய்ச்சி நிறுவனங்களில் வந்து நாங்கள் 78வது இடத்துல இருக்கிறோம். இதுதான் வந்து இன்று எங்களுடைய ஸ்டாண்டு. எங்களுடைய ஃபியூச்சர் பிளான் வந்து இன் அனதர் 5 இயர்ஸ் வந்து இந்தியாவிலேயே வந்து டாப் 10 யூனிவர்சிட்டிக்குள்ளே நாங்கள் வருவோம். அதில் எங்களுக்கு எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி அடுத்த ஒரு 5 வருடத்தில் வந்து ஏஷியாவிலே வந்து 10 சிறந்த பல்கலைக்கழகத்தில் வந்து நாங்கள் ஒருத்தராக நாங்கள் உருவெடுக்க போகிறோம். அதே மாதிரி அடுத்து அனதர் 10 இயர்ஸில் வந்து உலகத்திலேயே 100 தலைசிறந்த யூனிவர்சிட்டியில் வந்து கலசலிங்கம் பல்கலைக்கழகம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து நாங்கள் உறுதியோடு இருக்கிறோம். லாங்குவேஜ் ஆய்வகத்தில் மாணாக்கர்கள் சரளமாக ஆங்கில மொழி பேச சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது. மாணவ மாணவியர் தங்கி பயில தனித்தனியே விடுதி வசதியும் சிறப்பாக அமைந்துள்ளது. இத்தங்கும் விடுதியில் சுகாதாரத்துடன் கூடிய உணவு விடுதியும் அமைய பெற்றுள்ளது. ஸோ நாங்கள் நேரலுக்கு வந்து வைக்கிற ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, கல்வியில் ஆர்வமாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த பல்கலைக்கழகம் வந்து ஒரு தலைசிறந்த கல்வி நிறுவனமாக இருக்கும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறோம். ஒரு ஜாபோடு நீங்கள் வெளியில் போக மாட்டீங்க, ஒரு கேரியரோடு நீங்கள் வெளியே போவீங்க அப்படிங்கிறதுல வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். மாணவர்களின் நீச்சல் திறனை ஊக்கப்படுத்தி தலை சிறந்த வீரர்களாக உருவாக்கிட நீச்சல் குளம் ஒன்றும் அமைய பெற்றுள்ளது. மாணாக்கர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்த அனைத்து விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் அமைய பெற்றுள்ளது. மாணவர்களின் உடல் ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் அதிநவீன உடற்பயிற்சி சாதனங்களுடன் கூடிய உடற்பயிற்சி நிலையம் ஒன்றும் அமைய பெற்றுள்ளது. தேசிய மாணவர் படை அமைப்பு ஒன்றும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இன்டர்நேஷனல் ரிசர்ச் சென்டர்னு நாங்கள் ஒன்று சொல்கிறோம்.
அதாவது பன்னாட்டு ஆராய்ச்சி மையம் எங்கள் நிறுவனத்தில் இந்தியாவிலேயே நிறைய பல்கலைக்கழகத்தில் இல்லை, ஆனால் நாங்கள் அதை உருவாக்கியுள்ளோம். இது ஒரு பெரிய ஒரு அரிய வாய்ப்பு. அந்த உள்ள மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துள்ளதால் அவர்களுக்கு மேலும் நிறைய விரிவாக்கம், அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை, அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அவர்களுக்கு இங்கு நாங்கள் உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நேயர்களே, எங்கள் இந்த வளாகத்தில் சுமார் 300 ஏக்கர் பரப்பளவில் இந்த பல்கலைக்கழகம் மற்ற நிறுவனங்கள் இங்கு உருவாக்கியுள்ளோம். அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் ஒரு முறை இங்கே வந்து பார்த்து இங்கே உங்களோட ஆலோசனை ஏதாவது இருந்தால், ஒரு புதிதாக கண்டுபிடிப்பு இருந்தால் தாராளமாக இங்கே வந்து நீங்கள் கூறலாம். அதை நாங்கள் ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு மேலும் வளருவதற்கு எங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக கருதுகிறோம். அன்பார்ந்த நேயர்களே, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கூறுகிறேன். வணக்கம். அறிவு, தெளிவு, பண்பு, ஒழுக்கம் எனும் கூற்றுக்களை சிதறாமல் செம்மையாக சேவை நோக்குடன் மிகச் சிறந்த கல்வியினை பல்நோக்கு சிந்தனைகளுடன் பல்கலை வளர்த்து படர்ந்து அறிவு சோலையாய் பசுமை நிறைந்து விளங்குகிறது இக்கல்வி நிறுவனம்.